இப்போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்வினை, பில்லி சூன்யம், கந்திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து இதை பற்றி உங்களோட இது வந்து நம்ப தகுந்ததா இல்லை நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சைக்கோசோமேட்டிக் ப்ராப்ளமா, இதை நம்ம எப்படி டீல் பண்ணோம், செய்வினைங்கிறது இருக்கா, பில்லி சூன்யம்ங்கிறது இருக்கா, கந்திருஷ்டி அப்படிங்கிறத நம்ம ஏற்புடையதா இல்லையா? அதாவது இப்போ இதில் வந்து நம்ம ரொம்ப அந்த ஃபீல்டில் நம்ம ஆராய்ச்சி பண்ணலை. அதாவது இந்த புத்தருடைய லைஃப்பில் வந்து ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் புத்தர் பிடிக்காத ஒருத்தர் வந்து புத்தருக்கு எதிராக அந்த மாதிரி ஏதோ வந்து பில்லி சூன்யமாக இந்த மாதிரி ஏதோ ஒன்றுகளை பண்ணுறாரு. பண்ணாருன்னா அவர் புத்தருக்கு எதுவும் ஒன்றும் ஆகலை. பிள்ளைய அப்படி என்னங்கன்னா அந்த அப்படி அப்படி பண்ணினவரே பிற ஒரு காலத்தில் வந்து அந்த புத்தருடைய ஒரு பெரிய சீடராக மாறிடுறார். மாறின பிறகு அவர் நேரடியாகவே கேட்குறாருனா, உங்களுக்கு எதிராக நல்லமும் பண்ணேன்னா உங்களுக்கு ஒன்றையுமே பாதிக்கலையேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ ஒரு ஒரு கல்லது எரியறா, கல்லத்துக்கு எரிஞ்சான்னு சொன்னால் ஒரு மரத்தை நோக்கி எரியறா, கரெக்டாக அந்த மரத்தை நோக்கி போகுது. அந்த மரம் இருந்ததுன்னா மரத்தில் ஹிட் பண்ணிடும் அது. அப்போ அந்த மரமே இல்லைன்னா என்ன ஆகும், அது அப்படியே ஊடுருவி போயிடும். அதே மாதிரி இங்கே ஒன்றுமே கிடையாது, அதனால் இங்கே அதை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, அதனால் அது எதுனாலுமே அது ஊடுருவி போயிடுது. அதனால் என்ன எதுவுமே பாதிக்கிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, இங்கே எல்லாமே வேக்கண்ட்டாக தான் இருக்குது, எம்டியாக தான் இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுவும் சொல்கிறாரு. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுலையாவது என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு இந்த கல் மரத்திற்கு உதாரணத்தில் மரம் வந்து தடுத்ததுனால அதில் ஹிட் ஆகுது, தடுக்கலைன்னா அங்கே போய் பலமளந்து போயிடுது. ஆனால் மாதிரி இந்த பில்லி சூனியம் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அது என்ன சொல்லி சொன்னால், இப்போ அங்கே அப்படி ஒன்றும் தடுக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது அப்படியே போய் புறப்பட்ட இடத்துக்கே வந்துடும். அதனால் நீ எதாவது ஒன்று பண்ணனா அது உனக்கே திருப்பி வந்துடும். அதனால் ஞானிகளுக்கு எதிராக பண்ணனா எதுவுமே புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்ந்துடும்ங்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி சில இதுகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து அந்த ஒருத்தர் பில்லி சூனியம் வைக்கிறேன், அந்த மாதிரி ஏவல் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அவங்க வந்து ஒரு எதிரி மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த எதிரி மனப்பான்மையோடு இருந்தால் தான் அது வேலை செய்யும். அதனால் இப்போ நாம் வந்து சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம எம்டி ஆகணும்னு கூட அவசியம் இல்லை, யாராவது கூட பண்ணி கூட பண்ணட்டும். நம்ம அவங்கள நமக்கு நமக்கு வேண்டியவங்களாகவும் நான் நண்பர்களாக ஏற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் மனசளவில் அவங்க நண்பராகிட்டீங்கன்னாலே அது நம்மளுக்கு வேலை செய்யாது. அதனால் நம்ம அவங்க அது அவங்க டிபார்ட்மெண்ட்டு, எதிரியாக நினைக்க வேண்டியது அவங்க டிபார்ட்மெண்ட்டு, நம்ம எல்லாரையும் நண்பர்களாக நினைக்க வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்ட்டு. அதனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்னன்னா, நம்ம எம்டியாக கூட ஆக வேண்டாம், நீங்கள் எல்லாரையுமே வேண்டியவங்களாக எடுத்துக்கிட்டாலே போதும். நமக்கு தப்பே பண்ணாலும், நமக்கு கெடுதலே பண்ணவங்களையும் கூட நமக்கு அவங்களுக்கு நல்லதே நடக்கட்டும்னு சொல்லி அவங்கள நன்மையாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலே போதும். ஆனால் நம்மளை எதுவுமே பாதிக்காது. ஐயா, கந்திருஷ்டிக்கும் உங்களுடைய பதில் இதானா ஐயா? இல்லை, மொத்தத்தில் நீங்கள் அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறதே நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்த மாதிரி ஆயிரும் அது. அதனால் நம்மளை வந்து பலம், நீங்கள் பயப்பட்டீங்கன்னு சொன்னால் இங்கே ஏதோ ஒரு பயப்படுறதுக்கு ஒரு ஆளை உருவாக்கிடுறீங்கள. அதனால் இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க, எல்லாத்தையும் நல்லதாகவே பாருங்கள். உங்கள் கண்ணுக்கு நல்லதே தெரியட்டும், மோசமானதே தெரிய வேண்டாம். சாமிஜி, நல்லவன் வந்து துன்பப்படுவதும் தீயவர்கள் வந்து இன்பப்படுவதும் என்ன காரணம் பற்றி நடக்கிறது? இல்லை, அதாவது என்னென்னு சொல்லிங்கன்னா, இப்போ நம்ம இதுகளை பொறுத்தளவில் இன்ப துன்பங்கிற மேட்டரே ரெண்டாம் பட்சமானது தான். எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கிடலாம். நமக்கு வரக்கூடிய துன்பத்தையும் நீங்கள் நமக்கு வழிகாட்டுறதுக்கு வந்ததாக எடுத்துக்கிடலாம். இன்பம் சொல்லப்போனால், இன்பம் தான் நம்மளை மடக்கி மயக்கி போட்டுரும். இன்பத்தில் நம்ம மடக்கி போட்டுரும், இன்பத்தில் நமக்கு வந்து செயல் இழந்து போயிடுவோம். துன்பம் கூட நம்மளை வந்து கொஞ்சம் உசுப்பி நம்மளை செயல்பட வச்சிடும். அதனால் நமக்கு இந்த இன்பம் நல்லதாக துன்பம் நல்லதான்னு சொல்லி சொல்லி நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. பட் அதனால் நம்ம அதை பற்றியே ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கலாம். நம்ம செய்ய வேண்டிய பணிகள் என்னங்கிறத மட்டும்தான் தீர்மானிக்கணும். நம்ம இது என்ன சூழ்நிலை போன்று சொல்லணும்னா, கர்மாக்கள்ன்ட்டு ஒரு இதாக சொல்லும் பொழுது, நல்ல கர்மாவால் நல்ல சூழ்நிலை உருவாகும், மோசமான கர்மாவால் மோசமான சூழ்நிலை உருவாகுங்கிற மாதிரி பார்க்குறோம். இதில் நம்ம கடமை என்னென்னு சொன்னால், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம செய்ய வேண்டியது நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சுட்டு போனால் போதும்.
அது உங்களுக்கு பாதை உங்களுக்கு திறந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலுமே உங்கள் பாதை தடப்படாது, உங்கள் பாதை ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு.